தமிழ் ஷேடோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகிழன் செல்லத்துறை. அதாவது இந்தியாவிலிருந்து ஆகஸ்ட் 22 முதல் நேரடியாக குவைத்திற்குள் வரலாம் என்று அதிகாரப்பூர்வ தகவலை குவைத் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் டிஜிசிஏ இன்னும் முழுமையான ஒப்புதல் கொடுக்கல. டிஜிசிஏ ஒப்புதல் கொடுத்தா தான் பயணச்சீட்டு பதிவுகள் பண்ண முடியும். அதாவது டிஜிசிஏ வந்து ஏர்லைன்ஸ்லேருந்து டிராவல்ஸுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்புவாங்க. அந்த சுற்றறிக்கையை வைத்து தான் அதன் பிறகு பயணச்சீட்டுகள் முன்பதிவுகள் நடக்கும். ஆக இதுவரை இப்போ 63-4 நாளாச்சு, இதுவரை டிஜிசிஏலேருந்து பயணச்சீட்டு பதிவு பண்ணுறதுக்கு இன்னும் முறையான அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் வீணான குழப்பங்கள் அடைய வேண்டாம். இன்றைக்கு வந்துடலாம், நாளைக்கு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க, இல்லை 3rd நாட்டின் வழியாக 14 நாட்கள் தங்கியிருந்து வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க, தங்களுடைய பயணத்தை தடை பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த நாட்டு வழியாக வர்றதை நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். இடையில் நேரடியாக வரலாம்னு சொன்னால் அந்த நாட்டிலேருந்து கூட நீங்கள் வந்துடலாம், சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள செய்தி. இன்னும் ஓரிரு நாட்களில் முறையான அறிவிப்பு வெளியாகும் வரை நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னு போட்டு நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். முறையாக 2 தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் அந்த இம்யூன் ஆப்பில், அந்த மொபைல் ஐடி இதெல்லாம் பதிவு பண்ணி வேக்சினேட்டட் அப்படின்னு பச்சை நிறத்தில் வந்தவங்க எல்லாருமே நேரடியாக வரலாம். அதற்குண்டான வழிகளை வந்து சிறப்பான முறையில் முடித்து வச்சுருங்க. என்றைக்கு டிஜிசி ஒப்புதல் கொடுக்குறாங்களோ அன்றைக்கு நம்ம நேரடியாக குவைத்திற்கு வரலாம். அதுவரை மாற்று நாட்டில் தங்கியிருந்து 3rd நாட்டின் வழியாக வர விரும்புகின்றவர்கள் வந்து கொண்டே இருங்கள். என்றைக்கு நேரடியாக வரலாம் என்று முறையான தகவல் வருதோ அன்றைக்கு நம்ம நேரடியாக வரலாம், சரிங்களா? இதுதான் செய்தி. மேலும் ஒரு வருந்தத்தக்க செய்தி. கடந்த வாரம் சனிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சார்ந்த குவைத் மக்களால் வளைகுடா பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஐயா செல்லப்பெருமாள் அவர்கள் மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி தமிழ் ஷேடோஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஐயாவுடைய நல்லடக்கம் அவர் விருப்பப்படியே குவைத்து மண்ணில் இன்று, அதாவது இன்றைக்கு 20/8/2021 வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி அளவில் சுலோபியா மயான அந்த இடத்துல வந்து அடக்கம் செஞ்சாங்க. அதுக்கு நானும் போயிருந்தேன். அந்த நல்லடக்க நிகழ்வில் கிட்டத்தட்ட 200-300 பேர் கலந்து கொண்டார்கள். ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், இப்படி பல்வேறு தரப்பினரும், குவைத் அமைப்புகளை சார்ந்தவங்க, அரசியல் கட்சியை சார்ந்தவங்க, ஊடகத்துறை நண்பர்கள், அவருடைய நட்புல உள்ளவங்க, இப்படி பல்வேறு நபர்களெல்லாம் அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த நல்லடக்க நிகழ்வில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் உழைத்தார், பணிபுரிந்தார். அந்த 45 ஆண்டு காலமும் தான் கொண்ட கொள்கையில் கடைசி மூச்சு வரை உறுதியாக இருந்தார். பகுத்தறிவு கருத்துக்களை அவரால் முடிந்த அளவு எல்லோரிடத்திலும் கொண்டு சென்றார். இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பிழைப்பு தேடி இந்த மண்ணுக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல ஒரு சிலர் யாரோடும் எந்த தொடர்புமே இல்லாமல் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட தொடர்பு இருக்கணும். குறிப்பாக நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வந்து எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கணும். அப்படி தொடர்பில் இருக்கும்போது தான் இந்த நாட்டில் என்ன நடக்குது, என்ன சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ இந்த ஐயா வந்து இன்றைக்கி 45 ஆண்டு காலம் அவர் பழகிய பழக்கம், இதுவரை குவைத்தில் வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேருடைய உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு நாங்களாம் போயிருக்கோம். ஆனால் இதுவரை ஐயா அவர்களுக்கு வந்த கூட்டம் மாதிரி நான் இதுவரை பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம், ஐயா அவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து மக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அதற்கு காரணம் அவர் இந்த மக்களோடு வாழ்ந்ததுதான் காரணம். இந்த மக்களோடு அவர் பழகிய விதம், அவர் செயல்பட்ட விதம், அப்போ அதுதான் இன்றைய செய்தியாக நான் வந்து முக்கியமான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் மற்ற ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களோடு இணைகின்றேன். நன்றி, வணக்கம்.